அது ஒரு ரம்யமான கிராமம் அங்க ரங்கம்மான ஒரு பெண்மணி ரோடோரமா ஒரு தோசை கடை வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தா அதே சமயம் பிச்சைக்காரரான ராஜு அங்க வந்தார் அம்மா சாப்பாடு சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சுமா ரொம்ப பசியா இருக்கு தாயே ஏதாவது இருந்தா கொடு தாயே உனக்கு கொடுக்க என்கிட்ட இந்த சமயத்துல காசு கூட இல்ல என் மேல கொஞ்சம் கருணை காட்டு தாயே அப்படின்னு பாவமா மூஞ்ச வச்சுக்கிட்டு கேட்டாரு போயா இன்னும் கடை கூட துறக்கவே இல்ல அதுக்குள்ள போனி பண்றதுக்கு வந்துட்டாரு போயா போ அப்படின்னு அவரை விரட்டுட்டா ராஜா அங்கே கிளம்பி போய் ஒரு இடத்துல போய் உக்காந்துட்டாரு அதே இடத்துல மரத்து மேல ஒரு கர்ப்பவத்தி குரங்கு இருந்தது அதுவும் ரொம்ப பசில இருந்தது அப்பா எனக்கு ரொம்ப பசியா இருக்கே என் வயித்துல இருக்கிற குட்டிக்கு கூட ரொம்ப பசிக்குது இன்னைக்கு கூட நான் எதுவுமே சாப்பிடலனா சோந்து போய் சத்து போயிடுவேன் கடவுளே

ரொம்ப பசியா இருக்குமா சாப்பிடறதுக்கு ஏதாவது கொடுங்கம்மா என் வயிற்றுல ஒரு குட்டி பாப்பா இருக்கு என் மேல கொஞ்சம் கருணை காட்டுங்கம்மா என்று சொல்லிக்கிட்டே தன் தொப்பைய தடவி காமிச்சுக்கிட்டே இருந்தது அத பார்த்த ரங்கம்மா ஏய் குரங்கு உனக்கு அறிவே இல்லையா மனுஷங்களுக்கும் நானே தானம் பண்ணி மிருங்கங்களுக்கும் நானே தானம் பண்ணி இதுக்கு மேல நானும் உங்கள மாதிரி பிச்சை எடுக்க வேண்டியதுதான் காலங்கத்தால கிளம்பி வந்துருவாங்களே போ போ என்று சொல்லிக்கிட்டே ஒரு பெரிய கொம்பு எடுத்து குரங்கு மேல வீசினா அந்த கொம்பு குரங்கு மேல பட்டுது அம்மா அம்மா தயவு செஞ்சு அடிக்காதீங்கம்மா நான் இங்க இருந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அங்கே இருந்து போயிட்டு சத்தமா அழுதுகிட்டே அங்கேயும் இங்கேயும் சுத்திக்கிட்டே இருந்தது அத பார்த்த அந்த பிச்சக்கார ராஜு ச்சீ அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் கூட கருணையே இல்ல மனுஷங்களுக்கு தான் கொடுக்கறது இல்ல குறைஞ்சபட்சம் மிருகங்களுக்கு கூட கருணை காட்டுறது இல்ல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தரு ராஜு கிட்ட வந்து ஒரு ரொட்டிய தானமா கொடுத்தாரு ராஜு அத வாங்கிக்கிட்டு அதுல கொஞ்சம் தான் சாப்பிட்டு மீதிய குரங்குக்கு கொடுக்கலாம் நினைச்சாரு சரியா அதே நேரத்துல ராஜு கையில ரொட்டிய பார்த்தது அந்த குரங்கு அதுவே ராஜு கிட்டே நடந்து வந்தது என் வயித்துல இருக்கிற குழந்தைக்கு ரொம்ப பசியா இருக்கு எனக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு வயிற்று தடவிக்கிட்டு பாவமா கேட்டது அத பார்த்த பிச்சைக்காரனுக்கு ரொம்ப பரிதாபமா இருந்தது அதுக்கு மிச்சமா இருந்த ரொட்டிய கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி அவரு வீட்டுக்கு போயிட்டாரு அந்த குரங்கு அந்த ரொட்டிய சாப்பிட்டுட்டு ராஜு பின்னாடியே போச்சு இத கவனிச்ச ராஜு இது என்ன இந்த குரங்கு ஏன் பின்னாடியே வருது அப்படின்னு ஒரு இடத்துல நின்னுட்டாரு அந்த குரங்கு கூட அதே இடத்துல நின்னுடுச்சு அப்ப ராஜு அந்த குரங்கு கிட்ட போயிட்டு என்ன விஷயம் ஏன் ஏன் பின்னாடி வர உனக்கு என்னதான் வேணும் என் கையில இருந்த ரொட்டிய உன்கிட்ட குடுத்துட்ட இதுக்கு மேல சாப்பிடறதுக்கு என் கிட்ட ஒண்ணுமே இல்ல இனி நீ போலான்னு சொன்னாரு நான் உங்க கூட தான் வருவேன் நான் எங்கயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தலையாட்டிச்சு குரங்கு சரி என் தான் வருவியா என் வீட்லயே இருப்பியா அப்படின்னு கேட்டாரு அதுக்கு குரங்கு சரின்னு தலையாட்டிச்சு எனக்கும் துணைக்கு யாருமே இல்ல இனிமே இன்னைக்கு இருந்து எனக்கு நீ உனக்கு நான் ராஜு அந்த குரங்க தன்னோட தோல் மேல தூக்கிக்கிட்டு தான் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாரு அந்த சமயம் ராஜு இருந்தாலும் இன்னைக்கு அந்த ரங்கம்மா உனக்கு பண்ண கொடுமைய நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அவ எப்படியும் உதவ மாட்டா குறைஞ்ச பட்சம் வாயில்லாத மிருகங்களுக்கு கூட உதவி பண்றது இல்லன்னு வருத்தம் தோசை வியாபாரம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடெல்லாம் தேடினாரு அவருக்கு அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சமா பணம் கிடைச்சது அந்த காசு எடுத்துக்கிட்டு போய் நல்ல சொக்காவ வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாரு அதுக்கு மறுநாளே அவர் நினைச்ச மாதிரியே ரங்கம்மா கடைக்கு பக்கத்திலேயே அவரு கூட தோசை வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சாரு ரங்கம்மா அதனால இவருக்கு ரொம்ப லாபமா போச்சு அவரு தோசை போட்டுக்கிட்டு இருக்கும் போது அந்த குரங்கு வந்தவங்களுக்கு பரிமாறிக்கிட்டு இருந்தது இத பார்த்த ஜனங்க அடட ரொம்ப ஆச்சரியமா இருக்கே குரங்கு நல்லதா பரிமாறிக்கிட்டு இருக்கே ஆச்சரியமா இருக்கு இதுக்காகவே நிறைய பேரு ராஜு கடைக்கு வந்தாங்க தோசையெல்லாம் ஆர்டர் பண்ணி அந்த குரங்கால பரிமாற வச்சு மகிழ்ச்சியா சாப்பிட்டாங்க அந்த குரங்கு அவங்க சொல்ற எல்லாம் கேட்டு நல்லபடியா நடந்துச்சு தோசை பிளேட் எல்லாம் அவங்க கிட்ட கொண்டு வந்து கொடுத்தது இந்த மாதிரியே ராஜு மத்தியானம் வரைக்கும் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு அவர்கிட்ட இருக்கிற அந்த மாவு மொத்தமா தீந்துடுச்சு அதுக்கப்புறம் அவரோட சாமான் எல்லாம் மூட்டை கட்டிக்கிட்டு குரங்கோட வீட்டுக்கு திரும்பி போயிட்டாரு அவரு வீட்டுக்கு போயிட்டு தன்னோட பணத்தில எண்ணி நிறைய பணம் சேர்ந்துருச்சு குரங்கு கிட்ட சொன்னாரு நீ எந்த முகூர்த்தத்துல என்கிட்ட வந்தியோ என்னவோ உன்னால பிச்சக்காரியா இருந்த நானு வியாபாரியா மாறிட்டேன் இதெல்லாம் உன்னால தான் நடந்தது உனக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னாரு அப்போ அந்த குரங்கு கண்ணுல தண்ணியோட உங்களுக்கு தான் இப்போ நான் நன்றி சொல்லிக்கணும் ஏன்னா நான் கர்ப்பவத்தியா இருக்கேன் பசியால வாடிக்கிட்டு இருந்த எனக்காக நீங்க சாப்பிட வேண்டிய என் மேல கருணை காட்டி எனக்கு பகிர்னீங்க ஓஹோ இப்போதான் எனக்கு புரியுது இப்போ நீ கர்ப்பவதியா அதுக்குதான் உன்னோட வயிறு அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு இந்த சமயத்துல நீ ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் நீ நல்ல உணவு எடுத்துக்கணும் என்று சொல்லி வெளிய போயி அந்த குரங்குக்கு தேவையான பலவித பழங்களை எடுத்துக்கிட்டு தன்னுடைய குடிசைக்கு திரும்பினாரு எல்லா பழங்களையும் பார்த்து அந்த குரங்கு ரொம்ப மகிழ்ச்சியா ஒரு ஒரு பழமா எடுத்து கடிச்சு சாப்பிட்டுச்சு குரங்கு ராஜுவைய பார்த்து இந்த மாதிரி ஆகாரத்தை நான் இல்ல கடவுள் ரொம்ப கருணை உள்ளவர் ரொம்ப நல்லவர் கடவுள் நமக்கு அவசியமானவங்களை எல்லாரையும் கண்டிப்பா ஒன்னு சேர்த்து வைப்பாரு என்ன உங்ககிட்ட எப்படி சேர்த்தாரோ அதே மாதிரி நீங்க மட்டும் இல்லன்னா நான் உயிரோட இருந்திருக்க மாட்டேன் என் குழந்தையும் என்னோட அழிஞ்சிருக்கும் உங்களை கை தூக்கி வழங்குற நன்றி என்று அந்த குரங்கு கை வணங்கி அதன் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது அத பார்த்த ராஜுவும் மனமுறங்கி தப்புமா நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாது இப்போ நீ என் பத்த மக மாதிரி அப்பா அம்மா கிட்ட இந்த மாதிரி விஷயங்களை பண்ணக்கூடாது இனிமே நாளையிலேந்து ஒருவேளை பண்ணலாம் நீ தோசை போடு நான் பரிமாறுற அப்போ குரங்கு சந்தோஷமா சிரிச்சது அதெல்லாம் ஒன்னும் பரவாயில்ல நீ அங்க இங்க சுத்தறது அவ்வளவா நல்லது கிடையாது தோசை போடுறது எப்படின்னு நான் உனக்கு கத்து கொடுக்கறேன் புரிஞ்சுதான் அப்படின்னு சொன்னாரு அதுக்கு அந்த குரங்கு சாரின்னு தல ஆட்டிச்சு மறுநாள் காலையில தோசை எப்படி சுடணும்னு அந்த குரங்குக்கு அவரு கத்து கொடுத்தாரு இத பார்த்து நல்ல கத்துக்கிட்ட அந்த குரங்கு அற்புதமா தோசை சுட ஆரம்பிச்சிடுச்சு அப்போ அங்க வந்த ஜனங்கள் எல்லாருமே குரங்கு தோசை சுடுறத பாத்துட்டு அட நேத்து என்னன்னா எல்லாருக்கும் பரிமாறிடுச்சு இன்னைக்கு என்னடானா ஒரே அடியா தோசை சுட ஆரம்பிச்சிடுச்சு ரொம்ப திறமசாலி குரங்கு போல இருக்கு என்று ஆச்சரியமாவே கொண்டு அவரிடம் வந்து தோசை வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அந்த தோசை கூட ரொம்ப ருசியா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இதெல்லாத்தையும் பார்த்த அந்த ரங்கம்மா இந்த பிச்சைக்கார குரங்கு கையால வியாபாரம் பண்றான் எனக்கு ரொம்ப நஷ்டத்தை உண்டு பண்ணிட்டான் நான் யாரு எப்படிப்பட்டவனு இவங்களுக்கு புரிய வைக்கணும் இத வர அறிவு கட்ட குரங்கு உன்ன ஒரு வழி பண்றேன் உண்மையிலேயே நீ இல்லனா இந்த வியாபாரம் எப்படி நடக்கும் அவனும் இருக்க மாட்டான் திரும்பி முந்தி மாதிரி பிச்சை எடுக்க போயிடுவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஆத்திரப்பட்டா ரங்கம்மா கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க ரெண்டு பேரும் அவங்க வியாபாரத்தை முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு திரும்பிக்கிட்டு இருந்தாங்க அப்ப குரங்கு சொல்லிடுச்சு இன்னைக்கு நான் தோசை எல்லாம் சுட்டு கொடுத்தேன் இல்லையா நிறைய பேரு என்கிட்ட வந்தாங்க அத பார்த்து நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு அந்த குரங்கு தன்னோட மகிழ்ச்சியா அவர்கிட்ட பகுந்துருச்சு என்ன விட அதிகமா நீதான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்க நீ எப்பவுமே இந்த மாதிரி மகிழ்ச்சியா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்பதான் எனக்கும் மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்னு அந்த குரங்கு கிட்ட சந்தோஷமா சொன்னாங்க இப்படி பல நாட்கள் கழிஞ்சது ரங்கம்மா ஒரு நாள் மத்தியான நேரத்துல ராஜு கிட்ட வந்தா அந்த குரங்க இங்க வா இங்க அப்படின்னு கூப்பிட்டா அந்த குரங்கு அவளை பார்த்து நடந்து போச்சு நீ ரொம்ப நல்லவ பாவம் ராஜுக்கு யாருமே இல்ல ரொம்ப 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 பாத்துக்கணும் ராஜு நீ கூட நல்லவ நான் இந்த பழமெல்லாம் வாங்கிட்டு வந்த இத சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஒரு பழத்தை கொடுத்தா குரங்கு அந்த பழத்தை வாங்கி சாப்பிட்டு உடனே கீழே விழுந்துச்சு அம்மா வலிக்குதே வலிக்குது ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு துடி கத்துச்சு வலி தாங்க முடியாம கத்துச்சு அத பார்த்த ரங்கம்மா சாவுடி சாவு உன் குரங்கு வேலை என் கிட்ட காமிக்கிறியா நீ சாப்பிட்ட பழத்துல நான் விஷம் கலந்திருக்கேன் நீ சத்து போயிடு அத பார்த்ததுக்கு பாத்ததுக்கு தான் என் மனசுக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி கருணையே இல்லாம கொடூரமா நடந்துகிட்டான் அந்த குரங்கு ரொம்ப வலியில துடிச்சுது அம்மா வலிக்குது ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருந்துச்சு குரங்கு கத்துறது கேட்ட ராஜு ஐயோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்ட அந்த குரங்கு கிட்ட ஓடி ஓடி வந்தாரு அத பார்த்த ரங்கம்மா ஐயோ இந்த பிச்சைக்காரன் ஓடி வரான் அப்படி நாங்க இருந்து ரகசியமா ஓடி போயிட்டா ராஜு அந்த குரங்கு கிட்ட வந்து என்னாச்சுமா உனக்கு என்னாச்சு அப்படின்னு ரொம்ப பயந்து போய் அந்த குரங்க பக்கத்துல இருக்கிற மாட்டு ஆஸ்பத்திரிக்கு எடுத்துக்கிட்டு ஓடினாரு அங்க இருக்கிற டாக்டர் அந்த குரங்கோடைய நிலைமைய பாத்துட்டு அதுக்கு தேவையான சிகிச்சை அளிச்சாரு சிலது நேரம் கழிச்சு அந்த ராஜு கிட்ட வந்து டாக்டர் எல்லாம் நல்லதா இருக்கு தாயோட உயிருக்கு எந்த ஆபத்தும் கிடையாது ஆனா வயிற்றுல இருக்கிற பாப்பா இறந்து போச்சு என்று சொன்னால் டாக்டர் அது கேட்டதும் ராஜுக்கு இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த தாய் தன் குழந்தைக்காக எவ்வளவோ கனவு கண்டா தனக்கு பிறக்க போற குழந்தைய பத்தி எவ்வளவோ பெருமையா பேசிக்கிட்டு இருந்தா அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டான் ராஜு அதே சமயத்துல குரங்கு அவர்கிட்ட வந்தது சைகை செஞ்சுகிட்டே ராஜு ராஜு நீ அழாத இதெல்லாம் பண்ணது யாருன்னு எனக்கு நல்லா தெரியும் என் குழந்தை சத்து போனதுக்கு காரணம் அந்த ரங்கம்மா தான் என்று சொல்லிக்கிட்டே அழுதது அந்த குரங்கு ராஜுவை கூட்டிக்கிட்டு ரங்கம்மா கிட்ட போனது குரங்கு ராஜுவையும் குரங்கையும் பார்த்த ரங்கம்மா ஆச்சரியமா பாத்துக்கிட்டே இருந்தா அங்க வந்த ராஜு என்ன அப்படி பாக்குற இன்னும் இந்த குரங்கு உயிரோடு இருக்குன்னா சத்துதான் போயிருக்கோம் ஆனா கடவுள் இருக்காரு அதனால தான் அது உயிர் பொழிச்சிருக்கு உயிருக்கு போராடிட்டு இருந்த குரங்கு தனக்கு பொறக்க வேண்டிய குழந்தைய கொடுத்துச்சு எப்படி அழுதுன்னு பாரு ரங்கம்மா சொன்னாள் என்ன பேச்சு பேசுற நீ எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது உன் குரங்கு நான் எதுக்கு கொல்லணும்னு பார்ப்பேன் அப்போ குரங்கு சொல்லிச்சு நீதான் நீ தான் என்ன கொல்லணும்னு பார்த்த எனக்கு பள்ளத்தை கொடுத்து என் குழந்தைய கொன்னுட்ட நாங்கள் உனக்கு என்ன அநியாயம் பண்ணோம் என்னை ஏமாத்திட்டு என் வயிற்றில் இருக்கிற குழந்தைய கொன்னுட்ட எனக்கு என் குழந்த வேணும் நான் என் குழந்தைய பார்க்கணும் அந்த குழந்தைய என்ன அம்மானு கூப்பிடுறது கேட்கணும் என்று சைகையை காமிச்சிக்கிட்டு கதறி கதறி அழுதுது குரங்கு பார்த்தல அந்த தாய் படுற பாடு நீ ஒரு பெண்ணா இருந்துக்கிட்டு கர்ப்பமா இருக்கிற இந்த குரங்க ரொம்ப கொடுமைப்படுத்திட்ட உனக்கு ஏன் மேல கோவமா இருந்தா என்ன தானே தண்டிச்சிருக்கணும் இல்ல அந்த விஷத்தை எனக்காவது கொடுத்துருக்கணும் அத விட்டுட்டு இந்த வாயில்லாத மிருகத்தை தாய்க்கு குழந்தை இல்லாம பண்ணிட்டியே இப்போ நீ என்ன பண்ணாலும் இந்த தாய்க்கு தன் குழந்தைய திருப்பி கொடுக்க முடியுமா அடச்சி நீயும் ஒரு பெண் ஒரு பொம்பளைங்கிற விஷயத்தையே நீ மறந்துட்ட தாய்மைக்கு இருக்கிற மதிப்ப சுத்தமா அர்த்தமே இல்லாம பண்ணிட்ட பெண்ணினத்தையே நீ அவமானப்படுத்திட்ட நீ துளசி தோட்டத்துல கஞ்சா செடி மாதிரியானவ ச்சி இந்த மாதிரி உனக்கு எவ்வளவு சொன்னாலும் புத்தி வரப்போறதில்ல உனக்கு நாங்க இடைஞ்சலா இருக்கிறோங்கிறதுனால தானே உன் வியாபாரம் நீ பண்ணிக்கோ இனிமே நாங்க உனக்கு இடஞ்சலா இருக்க மாட்டோம் இதுக்கு மேல நீ என் விஷயத்துலயும் என் குரங்கு விஷயத்துலயும் தலையிடாத இனிமேல் நாங்க இந்த ஊரை விட்டு போறத முடிவு பண்ணிட்டோம் உனக்கு ஒரு பெரிய கும்புடு அப்படின்னு சொன்னாரு இத கேட்ட ரங்கம்மாவுக்கும் மனசு கரைஞ்சது ஆனா அவளால எதுவும் பேச முடியல அதுக்கப்புறம் ராஜு அந்த குரங்க கூட்டிக்கிட்டு ரொம்ப தூரம் போயிட்டாரு அந்த குரங்குக்கு சொன்னாரு கவலைப்படாத தாயே இதெல்லாம் என்னாலதான் நடந்ததுன்னு நினைக்கிறேன் நான் அந்த வியாபாரம் பண்ணாம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் தப்பாயிடுச்சு என்ன மன்னிச்சுடு அப்படின்னு சொல்லிக்கிட்டே அழுதுகிட்டே பக்கத்து ஊருக்கு கிளம்பி போயிட்டாரு